நீங்க யாரு சொல்றேன் இவ்ளோ அழகா ஹார்மோனிய வாசிக்கிறீங்க ஆனா பாக்க ரொம்ப சாதாரணமா இருக்கீங்க ஏலங்கனா சாதாரணமா தான் இருப்பாங்க நான் கேட்டது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க மன்னிப்பா நானா நீங்க யாரோ நான் யாரோ யாரா இருந்தா எதங்க உங்க ராகம்தா என்னை இங்க ஏத்திட்டு வந்துருச்சு உங்க இசையும் ராகமும் என் மனசு தொட்டுடுச்சு பாடகியாலனா உங்க அனுமதி இல்லாமலேயே உங்க ராகத்துக்கு பல்லவி பாடிட்டேன் என்ன சிரிக்கிறீங்க என்ன எல்லாரும் பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்க நீங்க ஒருத்தர் தான் என்ன பாராட்டுறீங்க நான் எப்பவும் எதையுமே மனசுல மறைச்சு பழக்கம் இல்ல தப்பா நினைக்கலன்னா நீங்க யாருன்னு என்ன தெரிஞ்சுக்கலாமா ஏன் அழறீங்க நான் ஏன் அழுதேன்னு தெரியுங்களா இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் வாழ்க்கையில வேதனை தாங்கி தாங்கி பழக்கப்பட்ட எனக்கு சந்தோஷம் வந்தா தாங்கிக்க முடியாது இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் அதனாலதான் அழுதேன் உங்க கதைய சொன்னா அது எனக்கு வேதனையா தான் இருக்கும் எனக்கு வேதனை வரும்போதெல்லாம் சோகமான கீதையும் சந்தோஷம் வரும்போதெல்லாம் இன்பமான கீதையும் இந்த ஹார்மோனியத்தில் வாசிப்பேன் இந்த பெட்டிக்கு மட்டும் தெரிஞ்ச கதையே முதல் முறையா உங்களுக்கு மட்டும் சொல்றேன் சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டேன் தாத்தா தான் அப்பா சனத்துல வளர்த்தாரு அவர் நான் அப்பா தான் கூப்பிடுவேன் அவர் பேர் சிதம்பரம் உள்ளம் ஊரோதையா உள்ளம் ஊரோதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்கு ஆசையும் பிறக்குதையா முருகா உள்ளம் ஊரோதையா முருகா உன்னடி காண்கையிலே பாபு பாபு கண்ணா எங்கடா இருக்கே இங்கதான் இருக்கேப்பா காசு எவ்வளவு சேர்ந்திருக்கு ஒரு ரூபா பத்து காசு சேர்ந்திருக்கப்பா இன்னைக்கு ராத்திரி எப்படி சாப்பிடுறது ஏப்பா கவலைப்படுறீங்க இன்னைக்கு ராத்திரி தீயும் பண்ணும் சாப்பிடுவோம் நாளைக்கு கிடைக்கிற காசுக்கு சோறு சாப்பிடுவோம் வாங்கப்பா போலாம் அப்பா சாமி பத்தி பாடுனீங்களே சாப்பாடு கூட காசு கிடைக்கல பாத்தீங்களா நான் சாப்பாட்டுக்காக பாடலப்பா மனச்சாந்திக்காகத்தான் பாடினேன் ஆண்டவனை குறையே சொல்லக்கூடாது பாப்பா போகலாம் கொஞ்ச நாளா பொண்ணை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு இனிமேலாவது நல்லா இருக்கணும் இல்லையா அதனால நீ இந்த ஹார்மோனியத்தை கத்துக்கப்பா ஹார்மோனியம்னா அலட்சியமா நினைச்சுக்கிட்டியா இல்லடா சரிகம பதினேன்னு ஒலிக்கிற இந்த ஹார்மோனியம் தான் இசைக்கே அஸ்திவாரம் இத கத்துக்கிட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நீ ஏன் கத்துக்கடா கண்ணா
பாபு கண்ணா இன்னைக்கு எவ்வளவு சேர்ந்திருக்கு என்னவே முடியலப்பா என்னது பாபு நீ அதிர்ஷ்டக்காரன்டா உன் அப்பாவையும் அம்மாவையும் எந்த ஸ்தானத்துல நினைச்சிருந்தியோ அதே ஸ்தானத்தை தான் இந்த ஹார்மோனியத்துக்கும் கொடுக்கணும் பாபு உன் ஏழ்மைய கட்டத்தையும் எல்லாருக்கும் காட்டிக்காதே அப்படி ஏழ்மைய காட்ட ஆரம்பிச்சா ஒருத்த கூட உன் பக்கத்துல வரமாட்ட யாருக்கிட்டேயும் கை நீட்டி காசு வாங்கிடாதே அதுக்கு பதிலா உன் கையால இந்த ஹார்மோனியத்தை வாசி அதுதான் உனக்கு சோறு போடும் சரிப்பா என்ன பண்ணோம் வாங்கப்பா போலாம் சரி கண்ணா ஆ ஆ